மனுஷாலோட பழகிறதே சரி, கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் வேணா அந்த கணவனும் மனைவியும் ஒத்தரகுத்தர் பார்க்கச்சேல ஈன்னு சிரிச்சுப்பா. அதுக்கப்புறமா என்ன கதைன்னு தெரியுமே, அது நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும், அனுபவத்தில் இருக்கு இல்லையா. அப்புறமா நான் அழுத்து போயிடும், உன்னை கட்டிட்டு மாரடிக்கிறேன், உங்களை கட்டிட்டு மாரடிக்கிறேன், எங்கள் அப்பா ஆற்றுல குளத்தில் தள்ளியிருக்கலாம், உங்கள்கிட்ட கொண்டு வந்து கழட்டிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரே அப்படின்னு அவாவா பேசுகிற பேச்சுகள் வீடுகளில் பார்த்தா புரிஞ்சு போயிடும். அப்போ முதல்ல ஏற்பட்டது நான் மோகம், ஒரு மாதம் ஒரு வருஷம் அதுக்குள்ளால் ஒரு மோகம் இருக்கும், அப்புறமா போக போக அலுப்பு தட்டிடும், அலுப்பு தட்டிடும். இருந்தாலும் அதே கணவனோட அதே மனைவியோட 50, 60, 70 வயசானாலும் அப்படியே குர்த்தனம் பண்ணுறாளேன்னா அது தர்மம். முதல்ல இருந்தது மோகம் போயிடுத்து, இப்போ தர்மம். கடைசியில் கழவன் தள்ளாடிட்டு போயின்ட்டுருக்கான், அப்போது அடியே கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுடாண்டி அப்படிங்கிறா. அந்த மாமிக்கும் தான் வயசாகிடுது, இருந்தாலும் கையில் கொம்பை வச்சுட்டாவது சின்ன வயசுலேருந்து பண்ணி பண்ணின வழக்கம் இப்போ முதல்ல காமமாக இருந்தது இப்போ பிரியமாக மாறி, அதில் ஆத்துக்கார் பாவம் அவருக்கு வெந்நீர் இல்லைன்னா சரிப்பட்டு வராதுன்னு போய் கஷ்டப்பட்டு அடுப்பில் வச்சு எடுத்துன்னு வந்து கொடுக்குறா தள்ளாத வயசுலேயும். அதெல்லாம் தர்மம்னு பேர், பிரேமைன்னு பேர், தர்மம்னு பேர். முதல்ல இருந்தது நான் மோகம், சரீரத்தினால வர ஆசை, முதல்ல ஏற்படக்கூடிய காமம், அந்த காமம்ன்றது தாற்காலிகம் அப்படியே போயிடும். பிரேமை அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூப லட்சணமாக இருக்கிறதுனால அது நிரந்தரமாக இருக்கும். அதில் யார்கிட்டையும் பிரேமை வைக்கலாமே தவிர பாசத்தில் மாட்டிக்கக்கூடாது. அதான் நாசமான பாசம் விட்டுன்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. உலக விஷயத்தில் யாருமே யாரோட பழகிறதுமே முதல்ல தான் தித்திப்பாக தெரியுமே தவிர அப்புறமா போக போக அது வேப்பங்காயாக கசக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எந்த வீட்டில் கணவனும் மனைவியுமோ தாய் தகப்பனார்களும் குழந்தைகளுமோ எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ண பக்தி பண்ணுறாளோ, கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் பகவத் விஷயம் பக்தியிலேயே ஈடுபடுறாளோ, அவா ஒத்தருக்கொத்தர் எப்படி இருப்பான்னா பிரியம்மா இருப்பான். அடியே அப்படின்னு கூப்பிட்றார் குச்சேலர், அவாத்து மாமி கல்யாணின்னு பேர், என்னன்னா அப்படின்னு ஓடி வரா. இவர் எப்பயுமே அப்படிதான் கூப்பிட்டுருப்பார், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஒரு நல்ல வஸ்திரம் கூட கிடையாது, ஆனால் கூப்பிடச்ச மட்டும் கம்பீரமாக வேதம் படித்தவர் இல்லையா, அடியே அப்படின்னு கூப்பிடுவார், கல்யாணி என்னென்னா அப்படின்னு ஓடி வருவோம். ஓடி வந்து நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்வார். சொல்லுங்கண்ணா, என்னமோ இப்போ தான் முதல்ல கேட்குற மாதிரி கேட்போம் அந்த அம்மா. உடனே கால் மேலே காலை போட்டுண்டு இப்படி உக்காண்டு, நான் கிருஷ்ணனோட கூட படித்தவன் தெரியுமா, என்னுடைய ஆறுயிர் நண்பன் அந்த கண்ணபிரான் துவாரகாதீசன்வார். அப்படியே கண்ணை மூடிப்பார், கண்கள்லேருந்து கர கர கரகரன்னு கண்ணீர் வரும், அப்படியே தியானஸ்தராக உக்காண்டு கண்ணனையே நினச்சிருப்பார். அந்த அம்மா அந்த கணவனை பார்த்துட்டு குச்சேலரை பார்த்துட்டு கை குவிச்சுட்டு அப்படியே இருப்போ. அப்போ ஏற்பட்ட கிருஷ்ணனோட நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணை திறப்பார், கண்களில் இருக்கிற கண்ணீர்லாம் துடைச்சிப்பார், திருப்பி கொஞ்ச நாளைக்கெல்லாம் அடியே கல்யாணின்னுவார். இவர் இன்னத்துக்கு தான் கூப்பிட்றாருன்னு அந்த மாமிக்கு தெரியும், இருந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓடி வந்து என்னென்னா வேணும், ஆ இப்போ போய் உக்காண்டு சமையலை பண்ணி கொண்டு வரணுன்றதுக்கு உள்ள சாமானாக இருக்குது, பின்ன என்னத்துக்கு கூப்பிட போகிறாருன்னு மாமிக்கு தெரியும், பின்ன எதுக்கு கூப்பிட்றான்னா நான் யார் தெரியுமான்வார். திருப்பி ஒரு நாளைக்கு 100 தரம் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த அம்மாவுக்கு நன்னா புரியும் அவருடைய கிருஷ்ண பக்தி என்னன்னு. அப்படி ரசிக்கக்கூடிய மனைவி, ரசிக்கக்கூடிய கணவன், அப்படி வாழ்க்கையில் கிடைக்கணும், அதுக்கு தான் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே அப்படிங்கிற ஆண்டாளும் பெரியாழ்வாரும்.